வணக்கம் நண்பர்களே, தெய்வீக ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதன் மகிழ்ச்சி. அன்பர்களே, இன்னைக்கு பதிவு ரொம்பவும் ஒரு முக்கியமான பதிவு. இப்போ ஒரு நான் உங்களுக்கு ஒரு 24 குறிப்புகள், வாஸ்து குறிப்புகள் கொடுக்க போறேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மிகவும் முக்கியமான வாஸ்து குறிப்புகள். இதை படி தான் வீட்டில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் இருந்திருக்கணும். அப்படி ஏதாச்சும் உங்கள் வீட்டில் மாற்றங்கள் இல்லைன்னா தயவுசெய்து மாற்றிடுங்க, ஓகேங்களா? ஸோ அந்த விஷயங்கள் என்னன்றது பார்ப்போம். முதல் விஷயம், உங்களுடைய வீட்டு மனை சதுரம் மற்றும் செவ்வாயாக மட்டும்தான் இருக்கணும், மற்றபடி வேறு வடிவங்களில் இருந்துச்சுன்னா அவங்களை கொண்டு வரும். ரெண்டாவது, வடக்கு கிழக்கு மக்க அன்பர்களே, இந்த மூன்று மூலைகளை பார்த்த மனைகள் தான் நல்லது. வடக்கு கிழக்கு மற்றும் தெற்கு பார்த்த மனைகள் மட்டும்தான் நல்லது, மற்ற மனைகள் தவிர்க்க வேண்டும். வடக்கு மற்றும் கிழக்கில் காலியிடம் அதிகம் விட்டு கட்டுவது உங்களுக்கு சரியான வாஸ்து முறை, அது வீட்டிற்கு சுபிட்சம் உண்டாகும். காம்பவுண்ட் சுவரின் எந்த பகுதியிலுமே எந்த கட்டிடமும் இருக்கக்கூடாது. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய காம்பவுண்ட்லேயே வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்லைனா அந்த வீட்டுடைய சிவர் அந்த காம்பவுண்டை ஒட்டிருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. வீட்டை சுற்றி வர வழி வேண்டும், ஓகேங்களா? அப்படி இருந்தால் அது மிகவும் நல்லது. அதுக்கடுத்தது ஆறாவது குறிப்பு, எந்த மூலையையும் வளர்க்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியமான குறிப்பு. அடுத்தது, சமையலறை தென்கிழக்கில் மட்டும்தான் வைக்க வேண்டும், மற்ற இடத்துல வச்சிங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்பான பலன்கள் இல்லை. அடுத்தது, தம்பதிகள் படுக்கும் அறை தென்மேற்கில் அல்லது தெற்கில் மட்டும்தான் அமைக்க வேண்டும், மற்ற மூலைகள் சரிப்பட்டு வராது, மற்ற திசைகளில் அமைக்க வேண்டாம், முடிந்தவரை அவாய்ட் செஞ்சிருங்க. அடுத்தது ஒன்பதாவது விஷயம், போரு கிணறு வடகிழக்கில் வடக்கு அல்லது கிழக்கில் அமைக்கலாம், மற்ற திசைகளில் அமைக்க வேண்டாம். தென்மேற்கு மூலை சரியா 90 டிகிரிக்கு இருக்க வேண்டும், ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது, வடகிழக்கு பள்ளமாகவும் அதைவிட வாயு மூலை சற்று உயரமாகவும், வாயு மூலையை விட அக்னி மூலையை உயரமாகவும், அக்னி மூலையை விட தென்மேற்கு மூலை உயரமாகவும் இருக்க வேண்டும். இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் அந்த மூலையை பார்த்து சூஸ்ஃபுல்லாக வாங்கினீங்கன்னா அது ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு தரும். வடகிழக்கில் பூஜை ரூம், கழிவறை, குளியலறை, செப்டி டேங்க் இதெல்லாம் வரவே கூடாது அன்பர்களே. அடுத்தது, நைருதி மூலையில் பூஜை அறை, கழிவறை, தண்ணீர் தொட்டி, செப்டி டேங்க் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அடுத்தது, வாயு மூலையில் கன்னி பெண்கள் உபயோகிக்க தடைப்பட்ட திருமணம் சீக்கிரம் நடக்கும். வாயு மூலையில் கண்ணின் பெண்கள் திருமணமாத பெண்கள் தடை இருக்குன்னா அவங்க அதை அந்த ரூமை உபயோகிக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கும். தினசரி வரவு செலவை வாயு மூலையில் தான் செய்யணும் நண்பர்களே. திசை காட்டிக்கு சரியாக வீட்டின் திசையை மாற்றக்கூடாது. தெருவை அனுசரித்து தான் வீடு கட்டணும், அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, மழை நீர் சேகரிப்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஈசான்யத்தில் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. எந்த காரணத்து கொண்டோ எந்த கடவுளையும் தெற்கு நோக்கி மட்டும் வைத்து வழிபடாதீங்க, அது பெரிய சிக்கலை வீட்டுக்குள் கொண்டு வரும். வீட்டுடைய தலைவாசலுக்கு எதிரே எந்த கம்பமும் மரமும் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் அது நல்ல பலன்களாக இருக்காது. தலைவாசல் பின்வாசல் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் அது மிகவும் நல்லது அன்பர்களே. செப்டி டேங்க் வீட்டின் அஸ்திவாரத்துடன் இணையவே கூடாது, அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. செப்டி டேங்க் காம்பவுண்ட் சுவரன் தயவு செய்து இணைக்க வேண்டாம், அது பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும். தலைவாயில் கதவு திறந்து மூடும் போது கிரீச் கிரீச் சவுண்ட் வந்துட்டு இருக்கு, அது மாதிரி இப்போ சத்தங்கள்லாம் வரக்கூடாது அன்பர்களே. அப்படி வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள செலவுகள் ஆரம்பிக்கும், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் உண்டாகும். படுக்க அறையில் முக்கியமாக கண்ணாடி மட்டும் வச்சிடாதீங்க, அது வந்து வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கணவன் மனைவியிடையே விரிசல்களை உண்டாக்கும், வீட்டுக்குள் தேவையில்லாத பல சிக்கல்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அப்படி இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க. இந்த முக்கியமான வாஸ்து குறிப்புகளை இன்னைக்கு உங்கள் வீட்டோட செக் பண்ணி பாருங்கள். இது படி இருந்துச்சுன்னா நல்லது, அப்படி இல்லைன்னா அது சரி பண்ணுறதுக்கான வழி என்னன்றதை கொஞ்சம் யோசிக்கும். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதோட விளக்கத்தை நான் கொடுக்குறேன். மேலும் இது பற்றியான நிறைய வாஸ்து குறிப்புகளான வீடியோ நம்ம சேனலில் போட போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், சிவாய நமஸ்தே.